171 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிப்பு. பத்தொன்பது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாமக. பென்னாகரத்தில் ஜி கே மணி, ஜெயங்கொண்டத்தில் வழக்கறிஞர் பாலு போட்டி. வாணியம்பாடி, கடையநல்லூர், சிதம்பரம் தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டி. திமுக கூட்டணியில் இணைந்த கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிப்பு. மக்கள் நீதி மய்யத்தின் முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு. 70 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டார் கமல்ஹாசன். சரக்கு வாகனங்களில் மக்களை தேர்தல் கூட்டங்களுக்கு அழைத்து வர தடை. மீறினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை. திமுக கூட்டணியில் ஆதித்தமிழர் பேரவைக்கு அவிநாசி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஹரியானாவில் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டசபையில் தோல்வியடைந்தது. ஐசிசியின் 20 ஓவர்கள் கிரிக்கெட் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா 2 இடம் பெற்றுள்ளது. எதிர்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 15 தேதி வரை ஒத்திவைப்பு. பங்குனி மாத பூஜைகள், ஆராட்டு திருவிழாவுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வரும் 14 தேதி திறக்கப்படுகிறது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு ராணுவத்தில் கேப்டன் பதவி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டின் அடுத்த முதலமைச்சராக துரத் சிங் ராவத் பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்துக்கு எதிராக 12 மாகாண அரசுகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சவுதாம்ப்டனில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 2 பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2 கட்ட வேட்பாளர் பட்டியலை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 6 பேர் அடங்கிய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது 2 கட்ட 171 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மாஃபா பாண்டியராஜன், கோகுல இந்திரா, பெஞ்சமின், சைதை துரைசாமி, கே பி முனுசாமி, கே சி வீரமணி, செங்கோட்டையன், எஸ் பி வேலுமணி ஆகியோர் உள்பட அதிமுக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 23 தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. செஞ்சி, மயிலம், ஜெயங்கொண்டம், திருப்போரூர், நெய்வேலி, ஆற்காடு, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பாமக போட்டியிடுகிறது. இதேபோன்று பெண்ணாகரம், தருமபுரி, விருதாச்சலம், காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், மேட்டூர், சேலம் மேற்கு, சோளிங்கர், சங்கராபுரம், சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. வந்தவாசி, திருப்பத்தூர், பூந்தமல்லி, கீழ்வேளூர் ஆகிய தனி தொகுதிகளிலும் பாமக போட்டியிடுகிறது.
பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பெண்ணாகரம் தொகுதியில் ஜி கே மணி, ஆத்தூர் தொகுதியில் திலகபாமா, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் செல்வக்குமார், திருப்போரூர் தொகுதியில் ஆறுமுகம், ஜெயங்கொண்டம் தொகுதியில் பாலு, ஆற்காடு தொகுதியில் இளவழகன், திருப்பத்தூர் தொகுதியில் டி கே ராஜா, தருமபுரி தொகுதியில் வெங்கடேசன், சேலம் மேற்கு தொகுதியில் அருள், செஞ்சி தொகுதியில் ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் மூன்று தொகுதிகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அண்மையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடையநல்லூர், வாணியம்பாடி மற்றும் சிதம்பரம் ஆகிய மூன்று தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து கையெழுத்திட்டுள்ள உடன்படிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக சின்னத்தில் மதிமுக போட்டியிடும் ஆறு தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவை மதுரை தெற்கு, வாசுதேவநல்லூர், சாத்தூர், பல்லடம், அரியலூர், மதுராந்தகம் தொகுதிகள் ஆகும். இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் கையெழுத்திட்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. சென்னை டி நகரில் உள்ள தனியார் விடுதியில் வேட்பாளர்களின் பட்டியலை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டார். இந்த முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் மொத்தம் 70 பேர் இடம்பெற்றுள்ளனர். மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவர் பொன்ராஜ் சென்னை அண்ணா நகரிலும், கவிஞர் சிநேகன் விருகம்பாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மதுரவாயலில் பத்மபிரியா, மாதவரத்தில் ரமேஷ் கொண்டலசாமி, ஆர் கே நகரில் ஃபாசில், பெரம்பலூரில் பொன்னுசாமி, வில்லிவாக்கத்தில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று எழும்பூர், சைதாப்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, பரமக்குடி, கோவில்பட்டி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், ஆண்டிப்பட்டி, போடி, மதுரை மேற்கு, காரைக்குடி, கீழ்வேளூர், பன்ருட்டி உள்ளிட்ட 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு சரக்கு வாகனங்களில் மக்களை அழைத்து செல்லக்கூடாது என்று போக்குவரத்து துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பொதுக்கூட்டம், பிரச்சாரக் கூட்டம் ஆகியவற்றுக்கு பொதுமக்களை அழைத்து வர பயணிகள் வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாறாக சரக்கு வாகனங்களில் ஏற்றிச் சென்றால் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 66 மற்றும் பிரிவு 207 கீழ் அனுமதி சீட்டு மற்றும் பதிவு சான்றை மீறிய குற்றத்திற்காக வாகனம் சிறைப்பிடிக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழு உத்தரவின்படி ஓட்டுநரின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி செல்லியம்மன் நகரில் வசித்து வருபவர் புருஷோத்தமன். இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் வங்கியில் இருந்து லோன் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி ஆவணங்களை கொடுத்துள்ளார். செல்போனில் தொடர்பு கொண்டு ஜிஎஸ்டி மற்றும் சிவில் ஸ்கோர் பார்க்க வேண்டும் என்று சிறுக சிறுக பணம் ரூபாய் 10,000 வரை வாங்கியுள்ளனர். தொடர்ந்து பணம் கேட்க அடையர் சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் போலி கால் சென்டரை கண்டறிந்து விசாரணை செய்தபோது சண்முக பிரியா, பிரேம்நாத் ஆகிய இருவர் என தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்கள் மற்றும் 4,800 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர்.
விருதுநகர் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணியை அம்மாவட்ட ஆட்சியர் கண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி புதிய பேருந்து நிலையம் ஆத்துப்பாளம் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேசப்பந்து மைதானத்தில் நிறைவுற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வந்தது. இந்த நிலையில் அம்மாவட்டத்தில் ஆலங்குடி, பாச்சிக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, மங்கனூர், வளவம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல் பள்ளம் அருகே உள்ள மேல்மலை பஞ்சாயத்தில் ஒட்டையப்பன் கொட்டா என்ற கிராமம் உள்ளது. காடுகளை சூழ்ந்த இந்த சிறிய கிராமத்தில் 200 மேற்பட்ட பட்டியல் இனத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் உள்ளனர். சுதந்திரம் பெற்று இன்று வரை இவர்களுக்கான அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது வேதனைக்குரியது என்கிறார்கள். பல தேர்தல்களில் வாக்களித்த பின் ஏமாற்றத்தை சந்தித்த அவர்கள் தற்போது நடக்கவுள்ள 2021 தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் உள்ளனர். இதன் முதல்கட்டமாக ஒட்டையப்பன் கொட்டாய் கிராமத்தில் உள்ள வீடு மற்றும் பிற இடங்களில் கருப்பு கொடி கட்டி தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இங்க ஒசூர்ல பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா பிளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு போய் வேலைக்கு போயிட்டு வரது நிறைய பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அந்த பொம்மசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுக்கா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல வழி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மஷானத்தில் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொள்ளிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதியில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக்கர் ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்லாம் நடந்துருச்சு அங்கேயும். தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் கல்லூரி மைதானத்தில் இந்தியா ஓட் என்ற எழுத்து வடிவத்தில் ஒன்று கூடி ஒரே இடத்தில் நின்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தொடர் ஓட்டமும் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரி தன்னீஸ்வரம் நகர் 3வது பிரதான சாலையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஏடிஎம் மிஷினை அடையாளம் தெரியாத இருவர் உடைக்க முயற்சித்தது தொடர்பாக போலீசாருக்கு புகார் சென்றது. இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்ற வேளச்சேரி போலீசார் ஏடிஎம் மிஷினை உடைத்துக் கொண்டிருந்த இருவரையும் கைது செய்து விசாரித்தனர். இந்த விசாரணையில் மணிப்பாலைச் சேர்ந்த ஜானி, ரீமலிங்கா ஆகியோர் கையில் பணம் இல்லாததால் ஏடிஎம் இயந்திரத்தில் பணத்தை திருட முயன்றதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது.
மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் ஒன்றாவது அலகில் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தலா 210 மெகாவாட் வீதம் 4 அலகுகளில் 840 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோன்று 600 மெகாவாட் அனல் மின் நிலையமும் இயங்கி வருகிறது. இந்த இரண்டு அனல் மின் நிலையங்களிலும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் இயங்கி வரும் முதலாவது அலகில் பாய்லர் 2 பஞ்சர் காரணமாக கடந்த 7 தேதி 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதித்தது. இந்நிலையில் பழுது சரி செய்யப்பட்டு 210 மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்பட்டு உள்ளது. விழுப்புரம் மரக்காணம் அருகே நோய் தாக்குதல் காரணமாக கால்நடைகள் உயிரிழப்பதால் அப்பகுதி மக்கள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக 31 மாடுகள் கால் வீக்கம் காரணமாகவும் மற்றும் 170 ஆடுகள் வயிறு வீக்கம் காரணமாகவும் இறந்துள்ளன. இந்த சூழலில் தங்கள் கால்நடைகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத சூழலில் மருத்துவ வசதி கிடைக்காமல் கால்நடைகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கின்றனர். ஆகையால் தங்கள் பகுதிக்கு உடனே கால்நடை மருத்துவ முகாம் அமைத்து மீதமுள்ள கால்நடைகளையாவது காப்பாற்றித் தருமாறு பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் முன்னிலையில் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000 மேற்பட்ட புதிய வாக்காளர்களான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழியை வாசிக்க மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருச்சி துறையூர் ஒக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வங்கி செயல்பட்டு வருகிறது. இதில் 12 சுய உதவி குழுக்கள் இந்த வங்கியில் வரவு செலவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் 2020 ஆண்டு 8 மாதத்திற்கு முன்பு கணக்கு முடித்து புதிய கடன் பெறுவதற்காக 7 சுய உதவி குழுக்கள் விண்ணப்பித்துள்ளனர். சங்கத்தில் கடன் பெறுவதற்காக பலமுறை அழைத்தும் தொடக்க வேளாண்மை கடன் சங்க நிர்வாகத்தின் தலைவர் சிவக்குமார் மற்றும் செயலாளர் சரியான முறையில் செயல்படாததால் 7 குழுவைச் சேர்ந்த சுமார் 100 பெண்கள் கடன் உதவி கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு கடன் வழங்காததால் முற்றுகையிட்டனர். சுய உதவிக்குழு பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய குறையை முறையாக மனுவாக எழுதி தருமாறும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் ஆயங்காரன் புலத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வேதா ஆயத்த பூங்கா அமைய உள்ளது. இந்நிலையில் ஆயத்த ஆடை பூங்காவிற்கான நிரந்தர கட்டமைப்புகள் உருவாகும் வரை தற்காலிகமாக வேதாரண்யம் உள்பட 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆயத்த ஆடை உற்பத்திக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வேதாரண்யத்தை தொடர்ந்து வாய்மேட்டில் நிலா டெக்ஸ்டைல் மில்ஸ் நிறுவனம் ஆயத்த ஆடை உற்பத்தி பணியை துவக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று இயந்திரங்களின் பணிகளை துவக்கி வைத்தனர். ஈரோட்டிலிருந்து லாரி மூலம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு அங்கு அனைத்து கட்சியினர் முன்னிலையில் அறையில் அடுக்கி வைக்கப்பட்டன. இதில் 374 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் மாற்று இயந்திரங்களாக பயன்படுத்துவதற்காக 75 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் கூடுதலாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவித்தனர். பூட்டி சீல் வைக்கப்பட்டதுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக தலைமை தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்கு எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே பூமி பூஜையை துவக்கி வைக்கப்பட்டது. மார்ச் மாத துவக்கத்தில் இருந்தே கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது.
கோடை வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்த நிலையில் தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர் காலநிலை நிலவுகிறது. குறிப்பாக தேனி, அன்னஞ்சி, பழனிச்செட்டிப்பட்டி, வீரபாண்டி, அள்ளிநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஹலோ, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க கிடைக்கலாம். ஐ டோன்ட் நோ, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சேன். சத்தியமாக நான் இல்லைண்ணா. யார் எது? ஐயோ, அதுக்கு தான் பாரதியா கிரிக்கெட் தெரியல. பிரையன் அண்ட் ஜான் தான் அந்த கண்டுபிடிச்சாங்க, வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சாங்க. பிரையன் அண்ட் ஜான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோ. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடல் பகுதியில் ஹெலிகாப்டரில் இந்திய கடற்படை வீரர்கள் ரோந்து சென்று கொண்டிருந்த போது இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்த இலங்கை படகை தனுஷ்கோடி கரைப்பகுதிக்கு கொண்டுவர செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இரண்டு படகுகளில் நான்கு மீனவர்கள் வந்ததாகவும் அதில் மற்றொரு படகு காணாமல் போனதால் அந்த படகை தேடி வந்தபோது திசை மாறி இந்திய கடல் பகுதிக்குள் வந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த படகில் இருந்த அருள் குரூஸ், ரேகன் பாய்வா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தருமபுரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஈமென் என்ற மின்சார இருசக்கர வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த வாகனம் 2.5 மணி நேரம் மின்சாரத்தில் சார்ஜ் செய்தால் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்யாறு அருகே வெம்பாக்கம் தாலுகா அலுவலகம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது தனியார் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வசூல் பணத்தை ஐயப்பன் திருஞான சம்பந்தர் காரில் சென்று கொண்டிருந்த போது பறக்கும் படை தடுத்து அவர்களிடம் இருந்து 3,06,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறக்கும் படையினர் செய்யாறு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் திருமலையிடம் பணத்தை ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பின்னர் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொந்தரவு விவகாரத்தில் பெண் எஸ்பி புகார் கொடுக்க சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அவர் சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார். அப்போது செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் மற்றும் காவலர்கள் தடுத்து நிறுத்தி புகார் கொடுக்க விடாமல் செய்ததாக டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி சென்னையில் புகார் கொடுத்திருந்தார். இதனால் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணனை சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கண்ணனை சஸ்பெண்ட் செய்தது. மேலும் பெண் எஸ்பியை தடுத்த செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் அதிரடி படையைச் சேர்ந்த போலீசார் என மொத்தம் 19 பேரை பல்வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டீஸ்வரி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 20 தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, நாகர்கோவில், குள்ளச்சல், விளவன்கோடு, ராமநாதபுரம், மொடக்குறிச்சி, துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருக்கோவிலூர், திட்டக்குடி தனி தொகுதி, கோவை தெற்கு, விருதுநகர், அரவக்குறிச்சி, திருவையாறு, உதகமண்டலம், திருநெல்வேலி, தளி, காரைக்குடி, தாராபுரம் தனி தொகுதி, மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக எல்இடி திரை கொண்ட வாகன பிரச்சாரத்தை அம்மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15,36,000 ரூபாய் மற்றும் அரசியல் கட்சியின் தொப்பிகள் கரை வேஷ்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது கொரோனா நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணக்காட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேதாரண்யத்திலிருந்து தீவனம் ஏற்றி வந்த ஒரு வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் 1,71,200 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்று இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வேதாரண்யம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் என்றாலே ஏரி, பூங்கா, குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மட்டுமே என்ற நிலை கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இதனை தாண்டி மேல்மலை பகுதிகளான பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் கோவில், கூக்கால் கிராமத்தில் உள்ள எழில் கொஞ்சும் ஏரி மற்றும் மன்னவனூர் பகுதியில் உள்ள புல்வெளி பகுதி என பல புதிய பகுதிகள் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகி வருகின்றன. இதுபோன்ற புதிய இடங்கள் பற்றிய விவரங்களை சுற்றுலாத்துறையினர் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக கட்சி, மக்கள் நீதி மய்யம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளராக செந்தில் என்பவரை அதிமுக கட்சி அறிவித்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட அழகுவேல் பாபு என்பவரின் ஆதரவாளர்கள் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் அதிமுக தலைமைக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கேசாரப்பட்டி அருகே தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பயணிகள் 14 பேர் காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி அடுத்த கள்ளம்பூர் பகுதியில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். தனியார் அரிசி ஆலை வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் நெல் அரிசி உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் நெல் மணிகளை கொண்டு 100% வாக்களிக்க வேண்டுமென்று எழுதப்பட்ட கோலங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 100% வாக்களிக்க வேண்டும், பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க கூடாது உள்ளிட்ட நிகழ்வுகளை தெருக்கூத்து கலைஞர்கள் நடித்து காட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வாக்களிப்பதன் அவசியத்தையும் வாக்களிக்கும் இவிஎம் கருவியை கொண்டு எப்படி வாக்களிப்பது என்பதையும் வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கடந்த மார்ச் 1 தேதி கன்னியாகுமரி மாவட்டம் வந்தார். அப்போது தக்கலை பகுதியில் ஆண்டனி பெலிக்ஸ் என்ற பள்ளி மாணவனின் விளையாட்டு ஆர்வத்தை தெரிந்து கொண்ட அவர் அண்மையில் அந்த மாணவனுக்கு கொரியர் தபால் மூலம் ஸ்போர்ட்ஸ் ஜோடியை அனுப்பியுள்ளார். தற்போது இந்த செய்தி ராகுல் தந்த ஷூ என சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட OS மணியன் வெற்றி பெற்றதுடன் கைத்தறித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி அதிமுக வேட்பாளராக OS மணியன் மீண்டும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிமுகவினர் வேதாரண்யத்தில் ஊர்வலமாக வந்து பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மூலச்சல் அருகே பல நாட்களாக குடிநீர் பிரச்சினை நிலவுவதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளிடம் முறையாக புகார் அளித்தும்
இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்தும் விரைவில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என தேர்தலை புறக்கணிக்க தயங்க மாட்டோம் என கூறி பெண்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா பெயர் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பான கண்காணிப்பின் போது அம்மாவட்டத்தின் களியக்காவேளை அருகே கழுவந்திட்டை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ராஜன் குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர். அந்த விசாரணையின் போது அவர்களிடம் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பதும் களியக்காவேளை அருகே ஒரு வீட்டில் கள்ள நோட்டு அச்சிடும் இயந்திரத்தை பதுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து கள்ள நோட்டுகள் மற்றும் இயந்திரத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட தரங்கம்பாடி தாலுகாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் நாயர் உத்தரவின் பேரில் தரங்கம்பாடி தாலுகாவில் பொது விநியோக திட்டம் மூலம் வழங்கப்படும் சமையல் எரிவாயு உருளைகளில் வாக்களிப்பது எனது உரிமை, எனது கடமை என்ற வாசகம் பொருந்திய துண்டு பிரசுரங்கள் சிலிண்டர்களில் ஒட்டி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நடராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் MS ஆனந்தனுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதனை எதிர்த்தும் பல்லடம் தொகுதியில் மீண்டும் கரைப்புதூர் நடராஜனுக்கு வாய்ப்பு வழங்க கோரியும் அவரது ஆதரவாளர்கள் பல்லடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி கோவில் வளாகத்தில் நாட்டியாஞ்சலி விழா தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிகள் காரைக்கால், புதுச்சேரி, சென்னை, கும்பகோணம் போன்ற இடங்களில் இருந்து ஏராளமான நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று பரதம், குச்சிப்புடி உள்ளிட்ட பல்வேறு நடனங்கள் நிகழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சிவராத்திரி அன்று இரவும் நாட்டியாஞ்சலி விழாவில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனா்.